ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேபி ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பார்லே கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பார்லேயில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதில் ஃபைபர் சத்து வந்து ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கேல்பிளாடர், அதாவது பித்தப்பைன்னு சொல்லுவோம்ல, அதில் வர்ற கல்லெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு ஏற்படுற பசியோட தன்மையை குறைக்குது. ஸோ இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்லே கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் பார்லே வந்து ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நீங்கள் செய்கிறதுனா மொதல் நாளே ஊற வச்சுருங்க. ஒரு கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஊற வச்ச பார்லேயே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரவா பதத்துக்கு அரைச்சிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், நான் இந்த லெவலுக்கு அடித்து எடுத்திருக்கேன். இதில் நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா இது ஈஸியாக அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடுச்சு, இன்னும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க வெள்ளத்தில் மண்ணு தூசிலாம் எதுவும் இல்லை, அதனால் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பாகு காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஒன்று சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா தேங்காய் பால் வந்து திரண்டுறோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் கிளாஸ்க்கு வந்து மாற்றிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி சாப்பிட்லாம், ஈஸியாக எல்லாருக்குமே டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.